நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கலந்துங்க சுவாங்க வீடியோ பல சென்னை திருமுலை வாயில் எஸ் எம் நகர் காவல் குடியிருப்பில் குடியிருந்தவர் தான் வெங்கடேசன் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடுமையான தீக்காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரை அவருடன் வசித்து வந்த ஆஷா என்ற பெண் தான் பெட்ரோலை ஊற்றி எரித்ததாகவும் கூறப்பட்டது இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வெங்கடேசன் சிகிச்சை இல்லாமல் பரிதாபமாக உயிரிழந்தார் உயிரிழந்த அவர் ஆஷா யார் அவருக்கும் தனக்கும் என்ன தொடர்பு ஏற்பட்டது நடந்தவற்றை எல்லாமே வாக்குமூலமாக கொடுத்துள்ளார் அதில் என்னுடைய பெயர் வெங்கடேசன் சொந்த ஊர் விழுப்புரத்தில் இருக்கும் பொய்யாப்பாக்கம் அப்பா பெயர் காளிமுத்து அம்மா பெயர் தங்கப்பாப்பா அப்பா கூலி வேலை செய்து வருகிறார் அம்மா சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் எனக்கு சகோதரியும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணமாகி விட்டதால் அவள் இப்போது விழுப்புரத்தில் இருக்கிறார் கல்லூரி படிப்பை முடித்த நான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காவல்துறையில் பணிக்கு செய்தேன் அப்போது நான் பள்ளியில் படிக்கும்போதே காதலித்த ஜெயா என்பவரை திருமணம் செய்து கொண்டேன் எங்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகளும் உள்ளனர் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் இருவரும் பிரிவு முடிவு செய்தோம் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையும் உள்ளது இதற்கிடையில் நான் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு யூத் பிரி பிரிகேடாக புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் பணியாற்ற அங்கு பணியாற்றிய போது என் நண்பன் ஜோதிராமலிங்கத்தின் மனைவியான ஆஷாவுடன் பழக்கம் ஏற்பட்டது எங்களின் பழக்கத்தை தெரிந்து கொண்ட ஜோதிராமலிங்கம் ஆஷாவை விட்டு விட்டுவிட்டு அனுப்பி வீட்டை விட்டு வெளியனுப்பிவிட்டார் என் மனைவியும் பிரிந்து சென்று விட்டதால் நான் என் மகள் ஆஷா ஆகியோர் ஒரே வீட்டில் தங்கியிருந்தோம் ஆஷாவுக்கு கடந்த சில மாதங்களாகவே எனக்கு வேறு ஒரு பெண்களுடன் பழக்கம் இருப்பதாக சந்தேகப்பட்டார் இதன் காரணமாகவே இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனையும் வந்தது கடந்த இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் அன்று விடுமுறை எடுத்திருந்தேன் அன்றைய தினம் நான் நண்பர்களின் வீட்டிற்கு சென்றுவிட்டு நள்ளிரவு திரும்பினேன் இதனால் அவள் விடுமுறை நாள்தானே எங்கு சென்றுவிட்டு இவ்வளவு தாமதமாக வருவது ஏன் என சண்டை போட்டார் அதன்பின் சம்பவத்தன்று அவள் ஏதோ என் மேல் ஊற்றுவது போல் இருந்தது நான் விழித்து பார்த்தபோது எனக்கு கிடைக்காதது நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று கூறி நான் இருசக்கர வாகனத்திற்கு வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை என் மீது ஊற்றி தீ வைத்து விட்டாள் என்று வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து அவரை கொலை செய்த குற்றத்திற்காக ஆஷாவையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்